ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஐந்து ஒன்று 2024 சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 20 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. இரவு 9:04 பின்பு தசமி. நட்சத்திரம் சித்திரை. மாலை 5:42 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள், அதாவது உங்களுடைய அயராத உழைப்புக்கு தகுந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய, சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜாதி சமுதாயத்தை விட நீதி நேர்மையை நேசிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க மகா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள், அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் துடைத்தெறிந்து சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய சத்தியமான சூழல் உருவாகும். கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெறுக்கப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டீங்களோ, அதை விட அதிக அளவு உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதையோடு கூடிய மகத்துவம் நிகழக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா அதிர்ஷ்டம் தட்டுப்படும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள், அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் திருப்பங்கள், திடீர் வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறத விட எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க அன்னை மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள், அதாவது குடும்பாதிபதியும் உபஜெய லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத, ஏன் நீங்களே மறுக்க முடியாத மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவளை தன்வாயால் கெடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள். சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமே இல்லாத வெற்றிகளையும் மொத்தமான மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உள்நாட்டில் உள்ளவர்களுக்கு, அதாவது உள்ளூரில் உள்ளவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிமாநிலம் அல்லது உலகம் முழுவதும் தொழில் அல்லது உத்தியோகம் பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிவே இல்லாத விஷயங்களுக்கு கூட விடிவு உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க ராஜயோக ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது. தொழில் ரீதியான வகையிலே எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாம்பின் கால் பாம்பறியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க அளமேலு மங்கையை வழிபாடு செய்வதும் நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அதே சமயம் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பகை விலகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் ஏறு முகம் காண்பதற்கு ஆறுமுக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானமும் கலஸ்தராதிபதி சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால, போதா குறைக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால, உங்களுடைய குடும்பத்தில் அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மங்கள சத்தம் கேட்கக்கூடிய மனசு நினைச்ச மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கக்கூடிய மனதார பெரியவங்க வாழ்த்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டிக்கும் அதிர்ஷ்டம் உண்டு, அரசனுக்கும் துரதிர்ஷ்டம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது சுகஸ்தானாதிபதியும் வாகனஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பயணங்கள் மூலமாக பணவரவு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு விவேகமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்கோபம் உள்ளவருக்கு முன்னேற்றம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க விருட்ச தேவதையை வழிபாடு செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் காணக்கூடிய நல்ல நாள். அதாவது எதிர்நீச்சல் போட்டு ஏற்றங்கள் காணக்கூடிய, ஏமாற்றம் இல்லாத நல்ல நல்ல மாற்றங்களை காணக்கூடிய, சொந்த ஊர் அல்லது குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லா இருக்கிறோம் என்பதை விட நாலு பேருக்கு நன்மையாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க வடிவழகி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால இதமான பேச்சுக்களை பயன்படுத்தி மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பையும் எதிர்பார்ப்பையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சேர்ந்தவங்க திதி தேவதை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். கடந்த காலங்களில் களவு போன பொருளொன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்டி பேச்சுக்களை தட்டி தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதாவது மீனம் ராசியை சேர்ந்தவங்க பார்த்தசாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காத கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய
பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.